أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனை புகழ்கின்றேன் அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் வேண்டியிருக்கின்றேன் யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுத்துவிட யாராலும் முடியாது யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழியை காட்டவில்லையோ வழிகட்டிலேயே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் உங்கள் முன் சாட்சி பார்க்கின்றேன் அகிலத்துக்கோர் அருக்குடையாம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியானும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சாட்சி பார்க்கின்றேன் புனித ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு விலகி இருக்குமாறு அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்குமாறும் முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மாவில் இஸ்லாமியர்களுக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய பலவிதமான கட்டளைகளில் ஒரு முக்கிய அம்சமாக சொல்லக்கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த கடமையை எவ்வாறு செய்ய வேண்டும் அது எந்த அளவுக்கு எங்கள் மத்தியில் கடமையாக உணரப்படுகின்றது என்ற சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்து இன்று விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்கள் அனுப்பி வந்தார் அந்த நபிமார்கள் வந்து செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்ற தௌஹீதை எடுத்துச் சொல்வதோடு அந்த மக்களுக்கு இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் இந்த நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் இந்த நன்மையை இந்த தீமையான காரியங்களை விட்டு தவிர்த்து நடவுங்கள் என்று அந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அந்த தூதர்கள் இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் அந்த நபிமார்கள் தான் அவர்களை வழிநடத்தி செல்வார்கள் அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பை நபிமார்கள் தங்களுடைய சொந்த அதிகாரத்திலே சொந்தமாக வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த மக்களை வழிநடத்தி வருவதை பார்க்கலாம் ஆனால் கடைசி உம்மத்தாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாகிய எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் குந்தும் ஹைர உம்மத்தின் இந்த மனித சமூகத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்த மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்த மனிதர்கள்
என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒருத்தர் சிறந்ததுன்னு சொல்றா அவனுடைய பிறப்பாலையோ அல்லது கடைசி நபியுடைய சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்களோ என்ற ஒரு அடிப்படையை சொல்லாமல் சிறப்பு என்றால் அது எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த சிறப்பை அடைகிறீர்கள் என்று அடுத்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். எந்த அடிப்படையில் நீங்கள் சிறப்பு என்று சொன்னால் தாமரூனில் மாரூஃப், நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள். அதே போல வதன்ஹவுன் அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றீர்கள். இந்த காரணத்தினால்தான் நீங்கள் சிறந்த உம்மத்தினர், மனித சமூகம் தோற்றுவிக்கப்பட்டதிலே சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருப்பதென்றால் இந்த செயலை நீங்கள் செய்கின்றீர்கள். அப்ப இந்த செயலை யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த சிறந்த சமுதாயத்திலே வருவார்கள். இப்ப நான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்த வேலையை செய்யாமல், இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்யாமல் இருப்பேனே ஆனால் நான் அந்த சிறந்த சமுதாயத்தில் ஒருவனாக வரமாட்டேன். நல்லா சொல்ல நீங்க சிறந்த சமுதாயம், இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யறதுனால நீங்க சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இதனையும் ஆண் பெண் என்று கூட அல்லாஹ் தஆலா பிரிக்கல, ஆண்களும் செய்யணும் பெண்களும் இந்த வேலையை செய்யணும்ன்றத இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். சூரத் தௌபால 71வது வசனத்தை அல்லாஹ் சொல்றேன்னு சொல்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். எதில் உற்ற நண்பர்கள் கேட்டால் யாமுருன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை கண்டால் அதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல் நபிசல்லா என்ன சொல்றாங்க, தீமையை தடுக்கிற விஷயத்துல வந்து நீங்க ஒரு தீமையை கண்டா அவங்கள கையால தடுங்க, கையால தடுக்க முடியலன்னு சொன்னா அவங்களோட வாயால தடுங்க, வாயாலையும் தடுக்க முடியாத இடஒழ நடுவில் இருப்பீங்கன்னு சொன்னால்தான் நீங்கள் அதை மௌனமாக அதை புறக்கணியுங்கள், அந்த இடத்தை புறக்கணிச்சிடணும் என்ற விஷயத்தை மனதால வெறுத்து ஒதுங்கிடணும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. இப்ப இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்துல சமூகத்துல ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து இருக்குது. என்னன்னு சொன்னால் நான் நன்மையை சொல்றதாக இருந்தால் அல்லது நான் ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் நான் பல வருட கால மார்க்கத்தை படிச்சிருக்கணும், நான் ஒரு 10 வருஷமாவது மார்க்கத்தை தெளிவாக அறிஞ்சிருக்கணும், நான் இந்த மார்க்கத்தை குர்ஆன் ரீசர்ச் பண்ணக்கூடிய அளவுல இருந்தால்தான் நான் இந்த மார்க்கத்தை சொல்லும், ஒரு விஷயத்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சு கொண்டு நீங்க மார்க்கத்தை சொல்லிடக்கூடாது என்ற ஒரு பழக்க வழக்கம் நம்மளுடைய சமூகத்திலே இருப்பதை அன்றைய காண முடியும். ஆனா நபிசல்லா அவர்கள் என்ன சொல்றாங்க, நபிசல்லா அவர்கள் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜின் போது நபிசல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அந்த சஹாபா பெருமக்களை எல்லாம் கூட்டி வச்சு சொல்றாங்க, என்ன பள்ளி வண்ணி வளவாயா, என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தியை ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் கேட்டாலும் அதை நீங்கள் மற்ற மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள், ஒரே ஒரு செய்தி தான் எனக்கு தெரியும், அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா அன்றைக்கு அந்த கடைசி ஹஜ்ஜின் போது ஒரு ஹஜ்ஜி தான் நபிசல்லா அவர்கள் செஞ்சாங்க, அந்த ஹஜ்ஜி கடைசி ஹஜ்ஜின்னு அழைக்கப்படுது. அந்த ஹஜ்ஜின் போது வந்த ஆட்கள்ல நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவரும் இருப்பார், ஒரு வருஷத்துக்கு முன் இஸ்லாத்துக்கு வந்தவரும் இருப்பார், 98 அதாவது நபிசல்லா அவர்கள் ஆரம்ப பிரச்சாரத்திலிருந்து வரக்கூடிய சகாபாக்களும் இருப்பாங்க. அப்ப எல்லாரையும் வச்சுதான் நபிசல்லா அவர்கள் சொல்றாங்க, ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சாலும் சரி அது மற்றவங்களுக்கு போய் சொல்லிடுங்க, மறைச்சிடாதீங்க, இது சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப நாங்க இதுல விளங்கணும் என்னன்னு சொன்னா, எனக்கு எது தெரியுமோ அதை நான் மற்றவனுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஏனென்றால் இந்த சமூகத்தை பொறுத்தவரை இதுக்கு பின்னால் நபி வரதில்லை, இந்த பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமின் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு எதை தெரியுமோ, ஒரு விஷயம் தெரிஞ்சவர் ஒரு விஷயத்தை சொல்லணும், 10 விஷயம் தெரிஞ்சவர் 10 சொல்லட்டும், 100 தெரிஞ்சவர் 100 சொல்லட்டும், ஒவ்வொருத்தரும் இந்த பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்றதை விளங்கி நாம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயலை, இந்த காரியத்தை, இந்த தௌவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிற என்பதை அதில் உணர்ந்து கொள்ளணும். இன்னும் சொல்றதா இருந்தால் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறத பொறுத்தவரையில் இந்த முஸ்லீம்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுனால எங்களுக்கு எதுவும் பிரத்யேகமாக எதுவும் சிறப்பு கிடைச்சிருது, பிரத்யேகமாக எதுவும் லாபம் இதனால் கிடைக்கிறது இல்லை, அதனால சில அசௌகரியங்கள் ஏற்படும். ஏன்னா முஸ்லீமான ஒருத்தர் வாழ்றதுனால அவர் விரும்பினதை சாப்பிட இயலாது, அவர் நினைச்ச இடத்துல அவர் நினைச்ச முறையில் வாழ இயலாது,
அவருக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இங்கே எல்லாம் பொறுத்து இந்த நாட்டை பொறுத்து வரல, அது இன்னும் அதிகமாக எங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது பார்க்கலாம். ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறதா இருந்தால் கூட, ஒரு சாப்பாடு இருக்கிறதா இருந்தாலும் மற்றவர்களை மாதிரி எங்களுக்கு கிடைக்கல. இது ஹலாலானதா, இது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா, அதையும் எல்லா இடத்துல அந்த அதை ஹலால்னு போட்டிருக்க மாட்டாங்க. அதை தேர்வு செஞ்சு அதுக்காக முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டால நாங்கள் என்னத்துக்கு அந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சு போடுறோம்டா, மறுமையில் வெற்றி பெறணும். மறுமை வாழ்க்கைக்காகத்தான் இந்த வாழ்க்கையில நாங்கள் இந்த மாதிரியான தியாகங்களை எல்லாம் செய்து மறுமையில வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் பல விதமான பிரச்சனைகளையும் பல விதமான கட்டுப்பாடுகளையும் எங்களுக்குள்ளே நாங்களாக சுமந்து கொண்டு, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதன்படிதான் நான் நடக்கணும், ஏன் நடக்கணும்னு சொன்னால் மறுமை வாழ்க்கையை நம்பி இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில சில அசௌகரியங்கள் எங்களுக்கு இருந்தாலும் மறுமையில வெற்றி பெறணும். இதுக்காக தான் நாங்கள் இந்த அசௌகரியங்களை அறிஞ்சு கொள்றோம். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் என்றாலே ஒரு தப்ப அபிப்பிராயத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களை பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்தும் கூட நெஞ்சை நிமித்தி நான் முஸ்லீம் தான் ஏதோ வச்சு சொல்றோம். இந்த உலக வாழ்க்கையை வச்சு இல்லை, இந்த உலகத்தை நான் முஸ்லீம் என்று எப்படி சொல்றோம்? மறுமை வாழ்க்கை சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம், இந்த மார்க்கம் தான் மறுமையில் எனக்கு வெற்றியை தரும் என்று நம்பி இருக்கிறதுனால முஸ்லீம் எங்களுக்கு அடிச்சு சொல்லிடு. எந்த இடத்துலையும் போய் நான் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வரக்கூடிய இடமா இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்றோம்னா மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறும். அப்ப அந்த மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கு கூட அல்லாஹ் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேலை நீ செய்யணும் அப்படின்னு கட்டளை எப்படின்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான் 103 சூரா அல்ல அசுர சூரா அல்ல எப்படி சொல்லி காட்டுறான், வல்லசர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்குன்னா முழு மனித சமூகம் அதில் வந்து, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் நஷ்டத்தில் இருக்க நல்லா சொல்லவே இல்லை. மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுல சில கிரைட்டீரியாஸ் வைக்கிறவன் வந்து யார் இந்த நஷ்டத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றான், இல்லை இல்லை ஆமனு ஹக்கி வாசோபிசபு, யார் நம்பிக்கை கொள்றாரோ, யார் நம்பிக்கையை கொண்டு நல்லமர்கள் செய்து, இப்போ நம்பிக்கையை கொண்டு நல்லமர்கள் செஞ்ச வெற்றி பெறும் சொல்லல, நம்பிக்கையை கொள்ளணும், நல்லமர்களும் நீங்கள் செய்யணும், உண்மையை போதிக்க வேண்டும், உண்மையை போதிச்சுட்டு அதனால் வரக்கூடிய துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய விதத்தில் பொறுமையும் கொண்டீர்கள் என்றால் அவர்களை தவிர வெற்றி பெறக்கூடியவர்கள் சொன்னால் அவர் ஈமான் கொண்டிருக்கணும், சாலிகான அமல்களை செய்யணும், உண்மையை எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கணும், உண்மையை மறைக்கக்கூடியவராக, உண்மையை அலட்சியம் செய்துவிட்டு எனக்கு நான் தெரிஞ்சதை நான் மட்டும் பின்பற்றுவேன் மற்றவர்கள் எடுத்து சொல்ல மாட்டேன் என்று இருந்தால் இவர் அந்த அல்லாஹ் சொல்றானே நஷ்டவாளிகள் அவர்கள்லாம் இரு. ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வேலையை சேர்த்து செய்யணும். நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும், சொல்ற நேரத்தில் உண்மையை சொல்றோம்னு சொன்னால் பிரச்சனை வரும். உண்மை இப்போ நான் ஒரு தவறு செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் என்னட்ட அந்த தவறு சொல்லும் வரைக்கும் பிரச்சனை வராது, தவறு சொல்ற நேரத்தில் பிரச்சனை வந்தால் அதை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். வரக்கூடிய பிரச்சனைகளை துன்பங்களை பொறுமையும் காத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். ஆக இந்த விஷயத்துல நாங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும், இது ஒரு புறக்கணித்து விடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் முஸ்லீமா இருக்கிறது என்று சொன்னாலே மறுமை வாழ்க்கையில வெற்றி பெற்றுடணும். அந்த நரக நெருப்பை என்னால அதை தாங்க இயலாது, நரக நெருப்புக்கு எனக்கு போயிட இயலாது, சொர்க்கத்தை நான் எப்படியோ அடைஞ்சிடணும்ன்றதுனால இந்த விஷயத்துல கவனம் எடுத்து இது என்னுடைய பொறுப்பு, நான் எனக்கு எனக்கு நானே தவா செஞ்சு கொள்ள முதலாவது என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு சொல்லணும், என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லணும், என்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லணும், யார் யாருக்கெல்லாம் எனக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லணும். இது ஒவ்வொருத்தருடைய கடமை என்றதை உணரணும். இந்த கடமையை செய்யறதுனால முன்னால முதலாவது இந்த கடமையை செய்வதற்கு நான் இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருந்தாட்டும் சொல்லலாம், தெரியாம நாங்கள் சொல்ல போனோம்டா நன்மை என்று நன்மை இல்லாத சொல்லிக்கிறோம் சேர்த்து, அல்ல தீமையை தடுத்துட்டு தீமை இல்லாததை தடுத்துருவோம். அதனால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை இந்த மார்க்கத்தை படிக்கணும். படிக்கிற நேரத்திலேயே சொல்றேன், ஒரு விஷயத்தை படித்தோமோ அந்த விஷயத்த சொல்றேன், எல்லாத்தையும் படித்து சொல்லணும்ட்டு இல்லை, ஒரு விஷயத்தை படிக்கிறோம் படிக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்றது. மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக மாறணும். முதலாவது இந்த ஜும்மாவில் நாங்கள்